Hi friends, welcome to Raji's Kitchen. என் பெரிய பொண்ணுக்கு 8 மாசமா இருக்கும்போதுல இருந்தே நான் வந்து சத்துமாவு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எப்பவுமே வீட்ல வந்து சத்துமாவு வச்சிட்டே தான் இருப்போம். பாப்பாவுக்கு மட்டும் இல்ல, நாங்களுமே சத்துமாவு அடிக்கடி சாப்பிடுவோம். இப்போ இந்த லாக் டவுன் ஆரம்பிக்கும்போது எங்க வீட்ல சத்துமாவு தீந்துருச்சு. என்னால வெளிய போய் வாங்கவும் முடியல. எங்களுக்கு வந்து இங்க பக்கத்துல எனக்கு கிடைக்காது. டவுனுக்கு போனாதான் கிடைக்கும். சோ இப்போ வந்து டவுனுக்கு போக சான்ஸ் கிடைச்சது. நாங்க போய் வாங்கிட்டு வந்தோம். அந்த சத்துமாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு இந்த வீடியோ எடுத்துக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினு பார்த்தறலாம். கேழ்வரகு 100, கோதுமை 100, புளுங்கரிசி 100, கைக்குத்தல் அரிசி 100, சிவப்பரிசி 100, மக்காச்சோளம் 100, வெள்ளச்சோளம் 100, கம்பு 100, சோயாபீன்ஸ் 100, பொட்டுக்கடலை 100, பச்சைப்பயிறு 100, வரகரிசி 100, திணை 100, சாமை 100, குதிரைவாளி 100, சுண்டல் 100, கொள்ளு 100, ஜவ்வரிசி 100, முந்திரி பருப்பு 50, பாதாம் 50, பிஸ்தா 50, ஏலக்காய் 15 நம்பர்ஸ், வேர்க்கடலை 100, பார்லி அரிசி 100, உளுந்து 100, மூங்கில் அரிசி 100, கவுனி அரிசி 100, கடலைப்பருப்பு 100. இதில் மொத்தம் 28 ஐட்டம்ஸ் இருக்குது. டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் அரைச்சோம்னா ஒரு 2 கிலோ மாவு கிடைக்கும். இது வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுக்கறதா இருந்தா 4-5 மாசத்துக்கு வரும். நாங்களும் சேர்த்து சாப்பிட்றதுனால 2 மாசத்துக்கு தான் வரும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கேழ்வரகு எடுத்திருக்கேன். கேழ்வரகை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வரும்போது எடுத்துடலாம். பக்கத்திலே ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்படினா தான் வறுத்து கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கோதுமை போட்டிருக்கேன். இதையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். எதையும் கருக விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். இப்போ அரிசி போட்டிருக்கேன். அரிசியை வந்து இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புளுங்கரிசி, கைக்குத்தல் அரிசி, சிவப்பரிசின்னு அரிசி வகைகள் எல்லாத்தையும் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 வறுக்கும் போது அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வறுக்கும் போது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி சீக்கிரம் கரிஞ்சிரும். எந்த பொருளையும் கருக விட்டுறக்கூடாது, அதுதான் முக்கியம். மக்காச்சோளமும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இது ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடேறினா போதும், அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பொருளையும் வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த சத்துமாவை 8 மாத குழந்தைகள்லேருந்து தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காலையில் இல்லாட்டி மதியான நேரத்தில் கொடுங்க. நைட் டைம் கொடுத்தோம்னா சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இதில் நிறையா பொருட்கள் இருக்கனால சீக்கிரம் செரிமானம் ஆகாது. பகல் நேரத்தில் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறனால அது சீக்கிரம் செரிச்சிரும். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு செரலாக்கு, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ்ன்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தைகள் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற சுகர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணாதனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. மொத்தம் 28 பொருள். எல்லாத்தையும் வறுக்கிறத காமிச்சோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் எல்லாத்தையும் வறுக்கிறத காட்டலை. எல்லா பொருளையும் இதே மாதிரி கருக விடாமல் வறுத்தெடுத்துக்கணும். இது வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் லேசாக வறுத்துக்கோங்க. இது வந்து தோல் ரிமூவ் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சட்டியில் இருக்க சூட்லேயே 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து அதிகம் போடணும்னு அவசியம் இல்லை. 10-15 போட்டாலே போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு துணியில் பரப்பி விட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சதும் சூடாக இருக்கும், அதனால் நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு வரும். இப்போது என் பொண்ணுக்கு நான் சத்துமாவை எப்படி கொடுக்குறேன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சுக்கணும். இன்னொரு டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு 2 ஸ்பூன் சத்துமாவு போட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். டைரெக்டாக கொதிக்கிற தண்ணியில் ஊற்றினோம்னா ரொம்ப கட்டி விழுந்துடும். அதனால தான் தனியாக தண்ணியில் கரைச்சி ஊற்றுறோம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் பொண்ணுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பிடிக்கும்.
அதனால இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் பாப்பா கொடுக்கலாம். நல்லாக்கா ரொம்ப நாள் ஆச்சு சாமி. இட்லி தோசை செஞ்சு சாப்பிடலாம் ஏன் ஸ்வீட்ஸ் கூட செய்யலாம் இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு தனித்தனி வீடியோவா போடுறேன் ஒரு சிலருக்கு இது என்னென்னு தெரியாம இருக்கலாம் ஒரு சிலருக்கு கிடைக்காம இருக்கலாம் இதை அது வந்து 2 கிலோ மாவுக்கான சொல்லியிருக்கேன் இதுக்கு கம்மியா நமக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி கம்மியா தான் எனக்கு வேணும் என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் செஞ்சு உங்களுக்
ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் பை.